ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சாய் சமையலோட தீபாவளி ஸ்பெஷல், இன்னொரு ஸ்வீட். முதல்ல நாங்கள் குலோப்ஜாம் செஞ்சோம், அதோடய கார்டு மேலே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம முதல்ல கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் 2 hours ஊற வச்சுக்கணும். 2 hours ஆனதுக்கப்புறமா அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அதை ஃபுல்லாக போட்டுட்டு அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் குக்கரில் 3 to 4 whistle கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 cup பருப்புக்கு நம்ம 3/4 cup வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லத்தை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிலாம் லைட்டாக உடச்சி விடணும். இப்போ வெல்லம் எப்படி நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மேலே நொர நொறையாக வரும்போது நம்ம அதை எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வடிகாட்டுறோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லத்தெல்லாம் ஒரு பேனுக்கு மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு, அதை ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப ஸ்மாஷாக ஆகிடக்கூடாது, ரொம்ப குறக்குறனும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஃப்ரையிங் பேனில் 2 spoon நெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். தேங்காயோட ஈரம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்குது, இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டியே இல்லாமல் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மாவு கட்டியாகிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது கூட நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் நம்ம பால்ஸ் பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பால்ஸாக பிடிச்சாச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எந்த கப்பில் பருப்பு எடுத்துமோ அந்த கப்பில் 1/2 cup அளவுக்கு மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கலக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பருப்பு பால்ஸை இந்த மாவு கூட நல்லா டிப் பண்ணி எல்லா சைடும் கோட்டாக வர மாதிரி டிப் பண்ணி அதை எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 sides நல்லா வெந்துருச்சு.
இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சிருக்க பால்ஸையும் இந்த மாதிரி மாவு கூட டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம சுயம் ரெடி. இதை நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. See you, Sai Samayal.